அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான ஜனவரி மாத சம்பளம் வெளியாகிய புதிய அறிவிப்பு. கடும் வறுமை நிலைக்கு ஆளாகியுள்ள லட்சக்கணக்கான இலங்கையர்கள். டெங்கு கட்டுப்பாடு தொடர்பில் அறிவிக்க அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம். வவுனியாவில் இரவோடு இரவாக அமைக்கப்பட்ட இராணுவ முகாம், அச்சத்தில் மக்கள். யாழில் வன்முறை கும்பல் அட்டகாசம், இருமுச்சக்கர வண்டிகள் தீக்கிரை. வளைத்து வளைத்து பிடித்த போலீசார், 19 நாட்களில் 26,252 பேர் கைது. பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் புதிய சோதனை கருவி. கொழும்பில் தொடருந்துடன் மோதி வெளிநாட்டவர் உயிரிழப்பு. சின்னம்மை நோய்க்கான தடுப்பூசி வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பம். லுணுகல பகுதியில் மண் சரிவு. தொடர்வன விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ள 10,000 ரூபாய் கொடுப்பனவில் ஜனவரி மாதம் முதல் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்க ஊழியர்கள் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்கே இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்தன தெரிவித்துள்ளார். இந்த வருட தைப்பொங்கல் பண்டிகையின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிதி நிவாரணம் கிடைக்கும் என ரணில் விக்ரமசிங்கே நேற்று கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதன் அனைத்து மக்களுக்கும் நிவாரணங்களை வழங்குவதற்கும் தாம் பாடுபடவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே அனைத்து மக்களும் பொருளாதார ரீதியாக சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதை தாம் நன்கு அறிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ள 10,000 ரூபாய் கொடுப்பனவு போதாது என அரசு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடும் வறுமை நிலைக்கு ஆளாகியுள்ள இலங்கையர்களின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியுள்ளதாக குடிசன மற்றும் புள்ளி விபர திணைக்கள அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடியுடன் வரி சுமை மக்கள் மீது சுமத்தப்பட்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 காலப்பகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த இந்த வறிய மக்கள் முழு சனத்தொகையில் 25 லட்சமாக பதிவாகி இருந்த போதும் தற்போது வறிய மக்கள் பிரிவுக்கு புதிதாக 30 லட்சம் பேர் இணைந்திருக்கின்றனர். நாட்டின் மொத்த சனத்தொகை சுமார் 2,20,00,000 இந்த சனத்தொகையில் 2019 ஆகும்போது 111.9% வறுமை நிலையில் இருப்பதாக பதிவாகி இருந்த போதும் தற்போது அந்த சதவீதம் 125 என்ற அளவு வந்துள்ளது. அதன் பிரகாரம் ஜனசவி, சமூர்த்தி மற்றும் அஸ்வசும போன்ற வறுமை நிவாரணம் வழங்கப்பட வேண்டியவர்களின் சதவீதம் 111.9% 25% என்ற அளவு அதிகரித்துள்ளது. அத்துடன் இந்த வருடத்தில் ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து அதிகரிக்கப்பட்ட வட்வரி வீதம் 118 வரை அதிகரிப்பதற்கு முன்னர் இலங்கையில் மொத்த மக்கள் தொகையில் 127.9% 2024 ஆகும்போது வறுமை நிலைக்கு ஆளாகும் என உலக வங்கியின் கணிப்பாக இருந்தது. டெங்கு தடுப்பு மற்றும் டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் தொடர்பில் அறிவிப்பதற்கு அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் தொடர்பில் 011-7966-366 எனும் இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் அறிவிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் குறித்த தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளை முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விசேட டெங்கு தடுப்பு வாரமாக பிரகடனப்படுத்த சுகாதார அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நிரந்தரமாக இராணுவ முகாம் ஒன்று இரவோடு இரவாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற போது புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இராணுவ காவலர் அரண் ஒன்று அமைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னரும் குறித்த காவலரன் அகற்றப்படாத நிலையில் இராணுவத்தினர் கடமையில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு கனரக வாகனங்கள் சகிதம் வருகை தந்த இராணுவத்தினர் குறித்த பகுதியில் நிரந்தரமாக பாரிய அளவிலான இராணுவ முகாம் ஒன்றை அமைத்துள்ளனர். இதன் காரணமாக பயணிகளும் குறித்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை வண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டுமென பொதுமக்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 2 முச்சக்கர வண்டிகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக பாதிக்கப்பட்டவரால் அச்சுவேலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களாக இரண்டு வன்முறை கும்பலிடையே இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவங்களின் தொடர்ச்சியாகவே இரண்டு முச்சக்கர வண்டிகள் தீக்கிரையாக்கப்பட்டது என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த அனர்த்தம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக தீ விபத்து சம்பவங்கள் அதிகமாக இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யுக்திய ஆபரேஷன் ஆரம்பிக்கப்பட்டு 19 நாட்களுக்குள் 26,252 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைதானவர்களில் 1,134 பேர் தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் போதைப் பொருளுக்கு அடிமையான 1,549 பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்படவுள்ளனர். பட்டர்நாயகா விமான நிலையத்தில் தானியங்கி முக அடையாளம் காணும் புதிய சோதனை கருவி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் வரும்போது அல்லது வெளியேறும்போது அவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. பொது பாதுகாப்பு அமைச்சர் திரண் ஆலஸ் மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் ஆகியோரின் வழிகாட்டலின் கீழ் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் தொடருந்துடன் மோதியதில் வெளிநாட்டவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று காலை வெள்ளவத்தை தொடருந்து கடவையில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காலிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த தொடருந்துடன் மோதிய நிலையிலேயே குறித்த வெளிநாட்டவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் உயிரிழந்த நபர் தொடர்பான விடயங்கள் இதுவரை வெளிவரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் குறித்த வெளிநாட்டவர் தவறுதலாக மோதுண்டு உயிரிழந்தாரா அல்லது தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டாரா என்பது தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் இலங்கையின் சின்னம்மை நோய்க்கான மேலதிக தடுப்பூசிகளை வழங்கும் செயற்பாட்டை துரிதப்படுத்த சுகாதார அமைச்சுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது. தடுப்பூசியை வழங்கும் செயற்பாட்டின் முதலாவது கட்டம் 9 மாவட்டங்களில் 1,600 சிகிச்சை நிலையங்கள் ஊடாக இன்று 6 சனிக்கிழமை துரிதமாக ஆரம்பிக்கப்படுகின்றது. 2023 ஆண்டு மே மாதம் முதல் 700 மேற்பட்ட சின்னம்மை நோயாளர்கள் பதிவாகியுள்ளதை அடுத்து இலங்கையில் இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் சின்னம்மை நோய்க்கான மேலதிக தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை சுகாதார அமைச்சு நடைமுறைப்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் இணைந்து ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. மேலதிக தடுப்பூசி செயற்பாடு 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்படவுள்ளதுடன் இதன் முதலாவது கட்டம் அதிக சனத்தொகையை கொண்ட அடையாளம் காணப்பட்ட 9 மாவட்டங்களில் 6 தொடக்கம் 9 வயது குழந்தைகளை இலக்கு வைத்து இன்று 6 ஆரம்பிக்கப்படவுள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தரை, கண்டி, யாழ்ப்பாணம், குருணாகல் மற்றும் கல்முனை ஆகிய பகுதிகளில் சின்னம்மை நோய் பதிவுகள் அதிகம் காணப்படுவதால் இந்த பகுதிகளில் முதற்கட்டம் தடுப்பூசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. 2 கட்டம் ஜனவரி 20 ஆரம்பிக்கப்படவிருப்பதுடன் இது நாடு முழுவதிலும் உள்ள ஏனைய வயது பிரிவினருக்கும் விஸ்தரிக்கப்படும். மேலதிக தடுப்பூசி செயற்பாடு குறித்து அறிவிக்கும் முகமாக அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி கிறிஸ்டின் ஸ்கூக் குறிப்பிடுகையில், இலங்கையில் தேசிய தடுப்பூசி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் ஆகியன பல ஆண்டுகளாக சுகாதார அமைச்சுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். அதிகமானவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டாலும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத குழந்தைகள் மத்தியில் குறிப்பாக பிராந்தியத்தில் தொற்று அதிகரித்திருப்பதால் சின்னமுத்து ஏற்படலாம். சின்னமுத்து நோயாளர்கள் தொடர்பில் எண்ணிக்கை குறைவானதாக இருந்தாலும் இதுகுறித்து நாம் கவனம் செலுத்துவது அவசியம். இதனால்தான் சுகாதார அமைச்சு இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். லுணுகல அரகுவம்பர பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் பதுளை மட்டக்களப்பு பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று காலையில் லுணுகலை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் பல மடித்தியாலங்கள் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. அதன் பின்னர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் குறித்த மண்மேடு அகற்றப்பட்டு போக்குவரத்து தடை சீர் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.